ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் வந்திருக்க அப்டேட் அண்ட் ஃபியூச்சர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க, என்னென்ன அப்டேட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் வந்திருக்க ஒரு அப்டேட் தான். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் அப்படியே அந்த அப்டேட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா எல்லா சேனலுமே இந்த மாதிரி ஷோ ஆகும். அதுவே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தனித்தனி கேட்டகரியில் ஷோ ஆகும். இதில் பாருங்கள், ஸ்போர்ட்ஸ், பீப்பிள், ஆட், என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு ஒவ்வொரு கேட்டகரியாக ஷோ ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு எந்தெந்த சேனல் வேணும் அப்படின்றத நீங்கள் ஈஸியாகவே ஃபைண்ட் பண்ணி அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுடைய வீடியோ காலில் வந்திருக்க ஒரு சூப்பரான அப்டேட் தான். சின்ன அப்டேட் தான், ஆனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து வீடியோ கால் பண்ணும்போதும் அதோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் உங்களுக்கு ரைட் சைடில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் யாரையாவது ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஷோ ஆகும். அதே லெஃப்ட் சைடில் பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பேக் வரலாம். அதே மாதிரி இந்த ரைட் சைடில் தெரிகிற இந்த மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் யாரையாவது காண்டாக்ட் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர், அப்புறமா நீங்கள் கால் கட் பண்ணுறது, அப்புறமா உங்களுடைய கேமராவை ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா அப்படின்னு சொல்லி மாற்றுறது, அதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதுவே நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து கால் பேசி, வீடியோ கால் பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் பேக் பண்ணி வந்து நீங்கள் ஏதாவது ஃபோட்டோவோ அல்லது மெசேஜோ பண்ணுறேன்னா பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால் மெசேஜ் மட்டும்தான் பண்ண முடியும். அதுவே ஃபோட்டோவோ அல்லது வீடியோவோ உங்களால் வந்து ஷேர் பண்ண முடியாது. நீங்கள் அந்த ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வீடியோ கால் பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஃபைல் ஷேர் பண்ணணும் அல்லது வீடியோ ஃபோட்டோ ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய கேலரிக்கில் வந்து அதை டைரெக்டாக உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுடைய சேட்லேயே வந்து ஷேர் பண்ண முடியுமே தவிர, இந்த மாதிரி உங்களால் பேசிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப்பில் வச்சு உங்களால் ஷேர் பண்ண முடியாது. ஒரே டைமில் கேமரா வந்து ஓப்பன் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும்.